குரூட்டிங்ஸ் ஆஃப் த டே. நான் ஸ்ரீகாந்த். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கியூ அண்ட் டே செஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இருக்க போகிறது. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் யூடியூப்லேருந்து நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷார்ட்டாக, ஃபாஸ்ட்டாக, கொஞ்சம் கட் ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற தான் பிளான். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் இன்ஸ்டாகிராம் கொஸ்டின்ஸ். எம்ஜி ரஞ்சித் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மே 20th வரைக்கும் ஒன்றும் டைம் இருக்குது, ஸோ பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. மே 20th வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சாரி, இவர் கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, ஹோம் பேஸ்டா சென்டர் பேஸ்டா எக்ஸாம் அப்படிங்க கேட்டிருக்காங்க. எக்ஸாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஹோம் பேஸ்ட் அண்ட் சென்டர் பேஸ்ட் ரெண்டுமே இருக்கும் தான் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் ஹோம் பேஸ் தான் அதிகமான, ஹோம் பேஸ்டில் வந்து நிறைய பேர் எக்ஸாம் எதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் வைட் ஸ்ப்ரெட் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போது. ஸோ நிச்சயமாக வந்து எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமாக தான் இருக்கும். ஹோம் பேஸ் அண்ட் சென்டர் பேஸ் ரெண்டுமே தான் இருக்கும் நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, திருமலை அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க, 12th முடிச்சதுக்கு அப்புறமா சிஎம்ஏ முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படிங்க மாதிரி கேட்குறாங்க. டியூரேஷன் ஃபார் இன்டர், டியூரேஷன் ஃபார் ஃபைனல், தனித்தனியாக அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சிஎம்ஏ கேன் ஐ கெட் ஜாப் இன் ஐடி கம்பெனிஸ். இன்டருக்கு ஃபைனலுக்குன்னு டியூரேஷன்லாம் போடலாம் முடியாதுங்க. நீங்கள் இன்டரை வந்து இவ்வளோ இயர்ஸ்குள்ளே முடிச்சாகணும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி அது வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய அறிவு, உங்களுடைய எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ அறிவை விட ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎம்ஏ அந்த மாதிரி, சிஎம்ஏ, சிஏசிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு, கோர்சஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேறு விஷயம் வேணும். பட் ஆனால் வந்து கோர்சஸ், இந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிறதுக்கு அறிவு தேவையில்லை. ஹார்ட் ஒர்க்கும் அதிகமாக எஃபர்ட் மட்டும் போட்டாலே போதும். ஸோ பேசிக்காக வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் என்ன சொல்லுவோம்னா, ஆன் அண்ட் ஆவரேஜ் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து வரீங்கன்னா, ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல்லேருந்து வரீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃபவுண்டேஷன் 1 இயர், இன்டர் 2 இயர்ஸ், ஃபைனல் 2 இயர்ஸ், முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க. 4 to 5 இயர்ஸ்க்குள்ளே முடிச்சிருங்க. ஃபவுண்டேஷன்லாம் ஃபஸ்ட் டைம்லேயே முடிச்சிடலாம், அதுக்கெல்லாம் 1 இயர் தேவையே கிடையாது. பட் ஆனால் 4 to 5 இயர்ஸ்க்குள்ளேயாவது முடிச்சிருங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு வரீங்க கரெக்டாக. ஸோ 12th முடிக்கிறப்போ உங்கள் ஏஜ் வந்து 18 இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 18 ஆகும். சில பேர் 17 வந்துருக்கும், சில பேர் 17 வந்துருக்கும். பட் அது பிரச்சனை கிடையாது. பட் உங்கள் ஏஜ் வந்து 18 வச்சுப்போமே, ஒரு சின்ன ஒரு அசம்ஷன். ஸோ இப்போ நீங்கள் 18+4+5 போட்டிங்கன்னா 22 or 23 நீங்கள் சிஎம்ஏ முடிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாப் மார்க்கெட்டுக்கும் டக்குன்னு வந்து என்ட்ரு ஆகலாம். அது யங்கஸ்ட் ஏஜ். இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக படிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து புதுசாக படிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இதான் நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து சொல்கிறது. ஃபார் ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், எனக்கு வந்து 35 இயர்ஸ் ஆயிடுச்சுப்பா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, இல்லை எனக்கு 50 இயர்ஸ் ஆயிடுச்சுப்பா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே, மினிமம் நாங்கள் வந்து 3 இயர்ஸ் அவுக்குள்ளேயாவது முடிச்சுங்க நான் சொல்லுவோம். ஏன் 3 இயர்ஸ் சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல் சிப்பு அந்த மாதிரி தொலைலாம் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு அவங்க அழகாக வந்து ஆர்டிகல் சிப்பு எக்ஸாம்ஷன் கிளைம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மினிமம் 3 இயர்ஸ்க்குள்ளேயாவது முடிச்சுங்க அப்படி நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து சொல்லுவோம். இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்டு. சிஎம்ஐ ஐடி கம்பெனிஸ் பற்றி எங்கள் அவ்வளோ ஐடியா கிடையாதுங்க. ஐடியா வந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன். பட் ஆனால் நிச்சயமாக நல்லா ஸ்கோப் இருக்குது, அது மட்டும் நான் வந்து சொல்கிறேன். நல்லா ஸ்கோப் இருக்குது. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து எடுப்பாங்க. பட் ஆனால் சிஎம்ஏஸ் வந்து அதிகமாக ஐடி செக்டரை டார்கெட் பண்ண மாட்டாங்க. சிஎம்ஏஸ் அதிகமாக டார்கெட் பண்ணுற செக்டர் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர், அந்த மாதிரி செக்டர்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஐடி செக்டரில் அதிகமாக சிஎம்ஏஸ் டார்கெட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் வந்து எஸ் ஐடி செக்டர்லையும் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து சிஎம்ஏ பிளேஸ்மெண்ட்லேயே ஐடி செக்டர் வந்து வருவாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவியரசன் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ இப்போது 2 குரூப் அப்ளை பண்ணிவிட்டு 1 குரூப் மட்டும் எழுதிட்டு இன்னொரு குரூப்பை ஆப்ட் அவுட் பண்ணலாமா? நீங்கள் 2 குரூப் வந்து அப்ளை பண்ணிட்டு 1 குரூப் ஏற்றி இன்னொரு குரூப் ஆப்ட் அவுட் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து ஏன் வந்து நீங்கள் வந்து 2 குரூப் அப்ளை பண்ணுறீங்க? 1 குரூப் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடுங்களேன். ஆப்ட் அவுட்லாம் நீங்கள் பண்ணலாம் முடியாது ஆக்சுவலி. ஏன்னா வந்து ஆப்ட் அவுட்டு டிசம்பர் 2020 ஏன் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா அப்போ கோவிட் கேசஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த ஆப்ட் அவுட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கிறது இல்லை. இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆப்ட் அவுட் அப்படிங்கிற விஷயத்தை, உண்மையாக சொல்லிக்கிறேன். நான் 4 இயர்ஸாக சிஎம்ஏல இருக்கேன். 4 இயர்ஸாக இருந்த சிஎம்ஏல வந்து ஃபஸ்ட் டைம் ஆப்ட் அவுட்டை நான் வந்து இந்த வாட்டி தான் பார்க்குறேன். லைக் டிசம்பர் 2020 பேட்ச் தான் நான் வந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜூன் அந்த டைத்துலேயும் வந்து ஆப்ட் அவுட் பண்ணாங்க. ஆனால் அது ஆப்ட் அவுட்னு சொல்ல முடியாது, அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க எக்ஸாமை. ஸோ அதனால் வந்து ஆப்ட் அவுட் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது சிஎம்ஏல. இப்போ தான் முதல் வாட்டியே உள்ளே வருது. ஓகேவா? இது கோவிட் இருக்கிற வரைக்கும் தான். ஃப்யூச்சரில் இந்த ஆப்ட் அவுட்லாம் இருக்குமா அப்படிங்கிறதே சத்தியமாக தெரிய தெரியாது. நான் மட்டும் பிரசிடண்ட் தான் நிச்சயமாக அந்த ஆப்ட் அவுட் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து தூக்கிடுவேன். ஏன்னா அந்த ஆப்ட் அவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டிடியூட்டுக்கு லாஸ்.
யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு நான் ஆப்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஆப்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஆப்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஆப்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அடுத்த எக்ஸாம் நீங்கள் ஃபீஸே கட்டாம தானே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ். ஸோ அதனால் வந்து ஆப்ட் அவுட்லாம் இருக்குமானு சொல்லி தெரியாது. உங்களுக்கு எந்த குரூப் படிக்கணும்னு தோணுதோ, எந்த குரூப் எழுத எக்ஸாம்னு தோணுதோ அந்த குரூப் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஆப்ட் அவுட்லாம் நம்பின்னு இருக்காதீங்க, ஃபியூச்சரில் அந்த ஆப்ட் அவுட்லாம் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. ஸோ ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் வந்து குரு அப்படிங்க வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஐ கம்ப்ளீட்டட் மை ஃபவுண்டேஷன் ஆன் December 2020 பேட்ச் அண்ட் நவ் ஒன்லி ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ஸ்டடி ஃபார் இன்டர்மீடியட் எக்ஸாம் அண்ட் ஐம் பிளான் டு ரைட் ஃபஸ்ட் குரூப் இன் அப்கமிங் ஜூன் பேட்ச். இட் இஸ் பாசிபிள் டு கம்ப்ளீட் குரூப் ஒன் போர்ஷன்ஸ் வித்இன் July 26 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இவருக்கு வந்து இப்போ தான் வந்து வேலை, லைக் இவர் வந்து இப்போ தான் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இது July 26 எக்ஸாம் வந்து எழுத போகிறாராம், குரூப் ஒன் போர்ஷன் எல்லாம் முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் வந்து படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் பெட்டர், நீங்கள் வந்து இது பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவேட்டிங்காக அந்த மாதிரி எல்லாம் நான் கிடையாது. நான் கொஞ்சம் எதாவது பேசுவேன், ரியாலிட்டி அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது ரொம்ப மோட்டிவேட்டாக நான் பண்ணிவேனா விட்றேன், கடைசியாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, 3 months முடிக்க முடியுமா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் முடிக்க முடியும். நீங்கள் அதுக்கான பயங்கரமாக உட்காந்து படிக்கணும், ஒரு நாளைக்கு 12 hours 15 hours அப்படி உட்காந்து படித்தா தான் உங்களால் முடிக்க முடியும். என்னால் வந்து நீங்கள் குரூப் ஒன்னை பற்றி பேசுகிறீங்க, குரூப் ஒன்னில் 2 மிகப்பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, லா அண்ட் டைரக்ட் டாக்ஸேஷன். லா அது பரவாயில்ல, எங்கேயாவது ஆரம்பிக்கலாம் தெரியும், டைரக்ட் டாக்ஸேஷன் எங்கே ஆரம்பிக்கிறேன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து லா அண்ட் டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங்லாம் இருக்குது, ஆனால் அந்த சப்ஜெக்ட் தான் அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது உண்மையிலே பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் அக்கௌண்டிங்லன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஓரளவுக்கு டேக்கிள் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் நீங்கள் ஃபவுண்டேஷனும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த டச்சு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 3 months முடிக்க ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அடுத்த December 2021 பேட்சுக்கு ரெண்டு குரூப்புமே ஒன்றா சேர்த்து அட்டெம்ப்டட் ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் ரேங்கே எடுத்து ரெண்டு குரூப்பையும் அட் அ டைம் நீங்கள் கிளியர் பண்ணலாம். இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த ரெண்டு வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும், கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்கணும் லா பற்றி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும். டேரக்ட் டாக்ஸ் நீங்கள் புதுசாக படிப்பீங்க, அது பிரச்சனை கிடையாது. பட் நான் லா பற்றி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் காசு கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுருந்தா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதான் வந்து உங்களுக்கான ஆன்சர் நான் வந்து கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஹிரா அப்படிங்க வந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு டவுட், நான் ஜூலையில் குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறேன், அப்போது சாப் ட்ரைனிங் அட்டன் பண்ணுமா? பண்ண வேண்டாம் ஹிரா, நீங்கள் சாப் ட்ரைனிங் அட்டன் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதலாம், பிரச்சனை கிடையாது. பிரேமிலா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் அண்ணா, யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தேன், ஆர்டிகல் ஷிப் எங்கேண்ணா கிடைக்கும், நீங்கள் எங்கே பண்ணீங்கன்னா? ஆர்டிகல் ஷிப்பு என்ன எங்கே கிடைக்கும், எப்படி ட்ரைனிங் வேகன்சிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்ரீகாந்த் காமர்ஸ் ஹவு டு ஃபைண்ட் ட்ரைனிங் வேகன்சி அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் இப்போ நான் சொன்ன மொத்தமாக ட்ரை பண்ணிங்கன்னா, ஸ்ரீகாந்த் காமர்ஸ் ஹவு டு ஃபைண்ட் ட்ரைனிங் வேகன்சி அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வந்துடும், நீங்கள் வீடியோ போய் பார்க்கலாம். அண்ட் நாளைக்கும் நான் வந்து வீடியோ மேபி ரிலீஸ் பண்ணலாம், ட்ரைனிங் வேகன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர்டிகல் ஷிப் ட்ரைனிங் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கேயும் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் லிங்க் வந்து நான் போட்டு விடுறேன். நெக்ஸ்ட் வந்து கோகுல் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் ஐம் கோகுல், ஐம் ஃப்ரம் சென்னை, பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, நெக்ஸ்ட் சிஎம்ஏ பண்ணலாம் அண்ட் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ப்ரோ, என்னால் பாஸ் ஆகும். இது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ங்க, என்னால் சொன்னால் பாஸ் ஆக முடியுமா? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாருமே பாஸ் ஆகலாம். ஆக்சுவலி என்னோட மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப 12th கம்மியாக எடுத்தவங்கலாம் சூப்பராக மார்க்ஸ் எடுத்து இது ஃபைனல்லாம் அத்தை சேம் டைம் வெறும் 6 months ஸ்பேனில் ஃபைனல் வந்து என் கூடயே சேர்ந்து கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு, நான் படித்த அகாடமியில் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு என் கூடயே சேர்ந்து 6 months டைமில் வந்து ஒன்னாலாம் கிளியர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சிஎம்ஏக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் முக்கியம், ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு கான்செப்ட் அவ்வளோவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது, ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் ஏன் ப்ரோ கான்செப்ட்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏன்னா வந்து எனக்கு வந்து கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஏன் நான் முக்கியம்னு பார்த்தேன்னா, நான் வந்து 100 sum ப்ராக்டிஸ் பண்ணுற ஆள் கிடையாது, 2-3 sum தான் நான் ப்ராக்டிஸே பண்ணுவேன். அந்த 2-3 sum நான் எல்லா காலமும் வந்து புரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் அடுத்த சாப்டருக்கு நான் வந்து ரன் பண்ணணும். நான் வந்து வெறும் 100 sums நான் ஒரே தடவை போட்டேன், அவ்வளோதான் எக்ஸாம் நான் ஃபெயில் தான் ஆகணும். ஸோ அது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஒர்க்கிங், நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது வந்து கான்செப்டை விட உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்புறமா வந்து ரெட் வெல்வெட் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ, கேன் யூ டூ அ ஃபேவர்? என்ன ஃபேவர்? சிஎம்ஏ June 2021 ஃபவுண்டேஷன் எப்படி ப்ரோ எல்லாமே வந்து
எம்சிக்யூவாக இருக்குமா இல்லை டிஸ்கிரிப்டிவாக இருக்குமான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாமே எம்சிக்யூ தாங்க, ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனே வந்தாச்சு, எவ்ரி திங் இஸ் எம்சிக்யூ. 50 மார்க்ஸுமே உங்களுக்கு வந்து 50 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும், 50 கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து எம்சிக்யூ தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படியே நான் வீடியோவும் போட்டாச்சு, அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கும் கொடுத்து விட்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடு மோமோ அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஐ ஹவ் ஆக்சுவலி ரெஜிஸ்டர்ட் ஃபார் ஃபைனல்னா, ஐ ஹவ் ஆல்சோ காட் புக்ஸ் லாஸ்ட் வீக், த வெரி நெக்ஸ்ட் டே ஆஃப் த ரிசல்ட் ஐ அப்ளைட். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் டிசம்பர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம். பட் ஆனால் நீங்கள் இன்டர் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான விஷயம்ங்க. நீங்கள் இன்டரை வந்து ஃபெப்ரவரி டென்த்தா லெவன்த்தா எனக்கே மறந்து போயிடுச்சுங்க. இது மிகப்பெரிய ரூலுங்க, அந்த ரூல் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, ஏன் தெரியல எனக்கு. நான் வீடியோவும் போட்டிருக்கேன் நிறைய சம்மந்தப்பட்டது. ஃபெப்ரவரி 10th or 11th முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபெப்ரவரி 10th or 11th 2020 முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 15 மந்த்ஸ் ஆர்டிகல்ஷிப் நீங்கள் வந்து பண்ணியாகணும். அதாவது ஃபெப்ரவரி 10th or 11th அப்புறமா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 15 மந்த்ஸ் ஆர்டிகல்ஷிப். ஃபெப்ரவரி 10th or 11th முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணாலே போதும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எங்கே வரீங்க அப்படிங்கிறத பாருங்கள், ஓகேவா? நீங்கள் 15 மந்த்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணால் தான் நீங்கள் டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுத முடியாது. நீங்கள் 10 மந்த்ஸ் நீங்கள் வந்து 6 மந்த்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து டிசம்பர் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம். ஆனால் இது ரெண்டுத்தையுமே தவிர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது ஒன்று ரிஸ்கியான விஷயம், நான் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் டம்மி ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வேணால் போடலாம், பட் அது கொஞ்சம் ரிஸ்கி அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஐ மீன் உங்களை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அதுக்கு. பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டம்மி ஆர்டிகல்ஸ், ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் வரீங்க, 6 மந்த்ஸ் ஆர்டிகல்ஷிப்பா 15 மந்த்ஸ் ஆர்டிகல்ஷிப்பா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் கொஷின்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுங்க, இப்போ நம்ம யூடியூப் கொஷின்ஸ் நம்ம வந்து வரலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திலீப் குமார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ப்ரோ நான் இன்டர் முடிச்சிட்டேன், ஃபைனல் சிஎம்ஏ பவனில் பண்ணலாமா? சிஎம்ஏ பவன் வர்சஸ் அகாடமி பற்றி டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். ஏங்க, என்ன தூக்கி ஜெயிலில் போகிறதுக்காக பிளான் பண்ணுறீங்களா நீங்கள்? எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாதுங்க. ஆக்சுவலி நான் டிஃப்ரென்சஸ்லாம் சொல்ல முடியாது, நீங்களே கண் கூட பார்க்கலாங்க. சிஎம்ஏ பவனில் உங்களுக்கு என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அங்கே என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க? ஃபீஸ்னால் இந்த 23,100 ருபீஸு அது ஃபீஸே கிடையாது முதல்ல. அது ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட், அது ஃபீஸ் கிடையாது. தனியாக கோச்சிங் ஃபீஸ் வந்து 1,000 ருபீஸோ 800 ருபீஸோ பர் குரூப் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஒரு குரூப்புக்கே 1,000 or 800 ருபீஸ் தான். நீங்கள் வெளில போனீங்கன்னா ஒரு குரூப்புக்கு வந்து 20,000 or 22,000 or 23,000 கூட கலெக்ட் பண்ணுறாங்க ஒரே சிங்கிள் குரூப்புக்கு, இன்டிஜுவல் குரூப்புக்கு. ஸோ அதனால் வந்து நீங்களே ஆக்சுவலாக போட்டு பாருங்கள். நான் வந்து சிஎம்ஏ பவனில் கிளாஸ் எடுத்துகிட்டு நான் வந்து அதே கிளாஸை நான் வந்து ஒரு அகாடமியில் எடுக்கிறேன் அப்படின்னா நான் அகாடமி நல்லா எடுப்பேன், ஏன்னா அங்கே தான் அதிகமாக காசு கொடுக்குறாங்க. நீ காசை கம்மியாக கொடுத்துட்டு என்கிட்ட கிளாஸை நல்லா எடுக்கலாம், நாங்கள் எடுக்க முடியும், எங்கள் வேலை இல்லை அப்படிங்கிறத நான் கேட்டு போவேன். ஸோ பேசிக்காக இது வந்து நான் பண்ணுறது, பட் நான் மற்றவங்க அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஎம்ஏ பவன்லையும் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறவங்க எல்லாமே இருக்காங்க, அகாடமியில் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனால் இட் இஸ் கம்பேரிங் லைக் நீங்கள் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, நீங்கள் எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தான் வந்து பார்க்கணும். பட் சிஎம்ஏ பவனில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க, ஸோ அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் ஓரல் கோச்சிங்கில் புக்ஸ் டெலிவரி பண்ணுவாங்களா இல்லை சிஎம்ஏ பவனில் இன்ஸ்டிடியூட்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஓரல் கோச்சிங்கில் வந்து புக்ஸ் வந்து டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. புக்ஸை டெலிவரி பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் போய் வாங்கணும். உங்களுடைய உங்க வீட்டு பக்கத்தில் வந்து சிஎம்ஏ ரீஜனல் சாப்டரோ ரீஜனல் கவுன்சிலோ இருக்கும், நீங்க அங்க தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரம்யா சுரேஷ்குமார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, வாட் இஸ் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன் இன்டர் ப்ரோ வீடியோ ப்ளீஸ். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பற்றி, உங்களை டவுட்ஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீகாந்த் காமர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ, கம்ப்யூட்டர் ட்ரைனிங்னா ஸ்ரீகாந்த் காமர்ஸ் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி போடுங்க, உங்களுக்கு வீடியோ வந்து வரும் யூடியூப்ல. நெக்ஸ்ட் வந்து சல்மான் கான் வந்து கேட்டிருக்காங்க, இஃப் ஐ ரைட் எக்ஸாம் ஃபார் இன்டர் குரூப் 1 இன் டிசம்பர் வில் த ட்ரைனிங் பி exempted due to office tight schedule, I am not studied, so plan to write by December only அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு வந்து ரோஹித் எஸ் அப்படிங்கிற வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, த இன்ஸ்டிடியூட் ஒன்லி எக்ஸம்டட் த ஜூன் பேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசம்பர் பேட்ச்லேயும் வந்து ட்ரைனிங்லாம் எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் டிசம்பர் பேட்ச், அதுவும் தள்ளி இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, அது வந்து டிசம்பர் பேட்ச். டிசம்பர் பேட்ச் அப்போ எக்ஸாம் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஓகே. பட் ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி இந்த வாட்டியே ஏன் எக்ஸாம் பண்ணாங்க என்னன்னு தெரியல, பிகாஸ் எல்லாத்தையுமே ஆன்லைனில் மாற்றிட்டாங்க. எவ்ரி திங் ஹஸ் பிகம் ஆன்லைன், ஸ்டாஃப் ட்ரைனிங் ஆன்லைன், கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஆன்லைன், இவ்வளோ ஏன் எனக்கு கண்டக்ட் பண்ண ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஓரியன்டேஷனே ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ எல்லாமே ஆன்லைன் வச்சதுனால ஏன் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னு தான் எங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து கௌசல்யா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, கௌசல்யா அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்டான நேம், அது இட்ஸ் அ குட் நேம். நான் ஜான் 2021 ரெண்டு குரூப் எழுதினேன், குரூப் 2 கம்ப்ளீட்டட்,
குரூப் ஒன்ல காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பர் மட்டும் போயிடுச்சு, அதர்ஸ்ல எக்ஸம்டட். ஸோ ஜூன் 2021 பேட்சில் நான் எழுத போகிறேன். எனக்கு எக்ஸம்டட், எனக்கு எக்ஸம்ஷன் இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸம்ஷன் வந்து இருக்கும். 60+ மார்க்ஸுக்கு மேலே எடுத்தால் தான் எக்ஸம்ஷன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸம்ஷன் வந்து இருக்கும். ஆறுசாமி அருப்ரியா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஸ்ரீகாந்த் கைண்ட்லி ஷேர் யுவர் வியூஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் அட்டெண்டிங் இண்டிவிஜுவல் ஆர் போத் த குரூப்ஸ் இன் அன் அட்டெம்ப்ட். நான் ஆல்ரெடி போய் நான் வீடியோ போட்டிருக்கேங்க, ரெண்டு குரூப் எழுதுறது பெட்டரா, ஒரு குரூப் எழுதுறது பெட்டரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து அதை நான் தனியாக ஆக்சுவலி வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ஸ்ரீகாந்த் காமர்ஸ்னு போட்டுட்டு இண்டிவிஜுவல் குரூப் ஆர் போத் த குரூப்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும் ஆக்சுவலி. இல்லை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா நான் தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ராம் பிரசாத் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இன்டர் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சிஎம்ஏ ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியுமா ப்ளீஸ் ரிப்ளை. சத்தியமாக பண்ண முடியாதுங்க, நோ வே யூ கேன் டூ இட். ஃபைனல் இஸ் அ கம்ப்ளீட் பால் கேம், அது வந்து வேற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுலாம் எழுத முடியாது. மேபி ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து அப்படி இப்படி பண்ணிக்கலாம், பட் ஆனால் சிஎம்ஏ இன்டர்ல மொத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது 8 பேப்பர்ஸ், அந்த 8 பேப்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் பிடிச்சிங்கன்னா 10-11 சப்ஜெக்ட்ஸ் கிட்டே வரும் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து சான்ஸே கிடையாது, நீங்கள் படித்தா தான் முடியும். இதான் லாஸ்ட் கொஸ்டின் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ வினோ தனசேகர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ஐஓடிபி எப்படி எப்படி எப்போ பண்ணணும் ப்ரோ? ஃபைனல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே ஐஓடிபி அப்படிங்கிற விஷயம், எப்போ எப்படி வந்து இப்போ வந்து இன்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சாஃப்ட் ட்ரைனிங்லாம் இருக்கும், அதே மாதிரியே ஃபைனலுக்கு வந்து ஐஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதுவும் ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான், உங்களை வந்து உட்கார வச்சு பேசிட்டே இருப்பாங்க அவ்வளோதான். அண்ட் உங்களை வந்து நிறைய விஷயத்த பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க, குரூப் டிஸ்கஷனு, நீங்கள் வந்து முன்னாடி வந்து பேசுங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து அந்த அது ஒன் அமாங் த ரீசன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எல்லாருக்குமே வந்து பேசுறது, ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் வந்து தெரியுமா, நம்ம வெளில பேச மாட்டோம் எதுவுமே தைரியமாக. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்கு அதை நிச்சயமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்கும் கால் பண்ணியும் அண்ட் மெயில் அனுப்பியும் பார்த்தேன் ப்ரோ, பட் நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனுக்கு கால் பண்ணுறது மெயில் அனுப்பினா தனியான, அது வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவல் வீடியோவில், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆடிட்டர் கிட்டையும் ட்ரை பண்ணுங்கள், ஆர்கனைசேஷன்லையும் ட்ரை பண்ணுங்கள், ஆர்கனைசேஷன் மட்டும் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், ஐ மீன் வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்க போகிற அமௌண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். 12,500-15,000 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவே ஆடிட்டர்னால் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆடிட்டர் கிட்ட ட்ரை பண்ணுங்கள். ஆர்கனைசேஷன் நீங்கள் அமுச்சு பார்த்தீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஆர்கனைசேஷன்லையும் நிறைய வந்து வேகன்சிஸ் வந்து வரும். நாளைக்கு நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன், நாளைக்கு அந்த மாதிரி. அது மேபி நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதான் பேசிக்காக நான் வீடியோ நான் வந்து சொல்ல வந்த வேண்டிய விஷயம். ஸோ இதுவும் நான் வந்து கிளம்புறேன். தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ ஆஃப் ஃபேன்டாஸ்டிக். டேக் கேர், லவ் யூ ஆல், தேங்க் யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் ஆட்.